நாங்கள் முல்லைத்தீவு சிலாவத்தை தெற்கில் இருந்து வாழ்ந்து கொண்டு வரோம். இன்றைக்கு 50 வருஷமாக இன்றைக்கு தியோகநகர் துறையில் வந்து நாங்கள் தொழில் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தொழில் தந்து ஒரு 15 வருஷம் நான் தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன். யுத்தத்தால் வந்து தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன். இப்போ வந்து இறால் சீசன் நடந்து கொண்டு இருக்குது. நடந்து கொண்டு இருக்கிற வேளையிலே எந்த தொழிலுக்கு வந்து ஒரு 100 கிலோ இறால் பட்டு 100 கிலோ இறால் பட்ட வேளையிலே நாங்கள் தற்காலிகமாக ஒரு தரப்பாலை கட்டினதால் இந்த தனியார் நிறுவனம் வந்து மேல்காணியை எடுத்துட்டு இப்போ நாங்கள் அந்த இன்னலுக்கு அந்த கொட்டில கட்டினதுக்காக அவர் வந்து இப்போ அந்த அவலோன் புஷ்பா என்ற நிறுவனத்தில் பணியாளராக இருக்கிறார். அவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது கட்டக்கூடாது, நீங்கள் கட்டுங்க, அது அவளுங்க உடனே, இதப்போ புடுங்கணுமென்னு சொல்லி இப்போ வைபோஸ் பண்ணிக்கொண்டுவர். இப்போ நாங்கள் 4 பேரை கூப்பிட்டு நாங்கள் இப்படி இப்படி பிரச்சனை, இப்படி என்ன செய்கிறேன்னு தெரியாமல் நாங்கள் விஜயசுக்கு அறிவித்து, இப்போ சங்கக்காரருக்கு அறிவித்து, இப்போ அவையில் வந்து பிரச்சனையை போட்டு இப்போ வந்து இப்போ நாங்கள் வெயிலுக்குலேருந்து தட்டி கொண்டு இருக்கிறோம். இப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா? இப்போ நாங்கள் ஏலாத்தோடு எங்களுக்கு 3 பிள்ளைகள், மனைவி, நாங்கள் 5 பேர் அங்கத்தவர், நாங்கள் இதை நம்பித்தான் நாங்கள் தொழிலை செய்கிறோம், போகிறோம், வாரோம். இப்போ அவர் வந்து இப்போ கொட்டில் புடுங்கு புடுங்கன்னு சொல்லி அவர் இப்போ நாங்கள் இவ்வளோ இறாலுகளையும் வெயிலுக்கு அவிய வைக்கிறதா? இதுக்கு ஒழுங்கான ஒரு தீர்வு ஒருதரும் கிடைக்க தாரிங்கள் இல்லை. என்ன பிரச்சனை? வார்த்தையால் பேசுகிறார். பொம்பளை வச எந்த வைப் வந்து சார் எந்த தொழில் தான் நாங்கள் வந்து இருக்கிறோம்னு சொன்னோன்னா, நீ மூடு என்று சொல்லி அவர் பேசுகிறார். இப்போ வந்து புடுங்கன்று நிற்கிறார். இப்போ அதுக்கு என்ன தீர்வு கிடைக்கும்? ஓ, கிட்டத்தட்ட சொல்லட்டா, கிட்டத்தட்ட எங்கட தியோனர் துறையில் வந்து 2.5 கிலோமீட்டர் ஒரு தனியார் வேண்டி வச்சிருக்கிறார். வேண்டி வச்சு போட்டு இப்போ இந்த துறையில் வந்து நாங்கள் ஒரு மீன் பட்டுட்டு இறால் பட்டுட்டு ஒரு இறால் பட்டுட்டு என்று சொல்லி ஒரு ஒரு தரப்பால் கட்டி நாங்கள் தொழில் செய்ய இல்லாட்டி இந்த இந்த பொறுப்பு ஆற ஏற்றுக்கொள்கிறது. இப்போ வந்து அவர் வந்து புடுங்கன்னு சொல்கிறார். நாங்கள் கடல்ல இருந்து ஒரு 5 மீட்டருக்குள்ளே தான் நாங்கள் இந்த பந்தலை போட்டிருக்கிறோம். ஒரு இன்னலுக்கு ஒரு பந்தல் போடாமல் தொழில் செய்கிறேன்டா, இன்னாண்டு இந்த வெயிலுக்குள்ளே நாங்கள் இந்த தொழிலை செய்கிறது? இந்த சின்ன புள்ளையை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம், ஒரு இது செய்கிறோம். உங்களால் இது அரசாங்கம் இதுக்கு என்ன முடிவு செய்யுது? வந்து நாங்கள் இப்போ மனித உரிமைக்கு கொடுத்துருக்குறோம். மற்ற பொலுசும் ஏற்றுக்கு நாங்கள் போய் முரண்பாடு கொடுத்தா அது எங்களை சொல்ல கேட்குது இல்லை. போனோன்னு இப்போ அவலோங்கொம்பனி அவர் பணியாளர் போய் ஒரு பொழுது சொன்னோன்னு இந்த இடத்துல வந்து நிற்கிறீங்க. நாங்கள் போய் ஒரு என்ட்ரி போட்டோன்னே அது எங்களை பிரச்சனையாக என்ன ஏதுன்னு கேட்கணும் இல்லை. இப்போ நாங்கள் இப்படியே பொலுசும் இஞ்சை வங்கை அவையில் விளையாடி வரோம். எங்களுக்கு ஒரு தீர்வை நீங்கள் தீர்த்து தாங்க. இந்த 2.5 கிலோமீட்டருக்குள்ள காணியை எடுத்து போட்டு கரையோரத்துக்குள்ள நீங்கள் போகையில அது வரையில ஏரல் கிண்டினதை பறிச்சறியறீங்க, தூண்டில் போட வரவனை திறத்துறீங்க இந்த கரையோரத்தில். அது யார் கேட்கறது? வீச்சு வேலை வீச வந்தவன இதுக்குள்ள வராத போவன்னு திறத்துறாங்க. கொட்டில் போட்டிருந்தனா அதில் அந்த கொட்டில புடுங்கி போட்டு இப்போ அவ யார் புடுங்கினு தெரியாது. பகல் புள்ள அவலோன் பணியாளர் சொன்னு சொல்லி வேலைக்காரர் அந்த கொட்டில புடுங்கினவே. நாங்கள் கேட்கத்தக்கனியாக புடுங்கினேன், பார்க்கத்தக்கணி எந்த வீடியோ இருக்கு, எங்களோட ஆதாரம் இருக்கு, புடுங்கினேன். அங்கத்தவர் எத்தனை? 150 அங்கத்தவர் இருக்கு. 150 அங்கத்தவர் இப்ப தொழில் செய்து கொண்டிருக்கிற போட் இன்ஜின் இருக்கிறாக்கள் 20 பேர் இருக்குது. 20 பேருக்கும் ஒரு கொட்டில் கூட இல்ல. போட்ட கொட்டிலே எங்க அந்த அதுல இருந்த கொட்டில புடுங்கிட்டாங்க. இதுல ஒரு கொட்டில், 4 கொட்டில் புடுங்கிட்டாங்க. இதுக்கே இருந்து இரவோட இரவா புடுங்கிட்டாங்க. பகல் புடுங்கினது அவலோன் பணியாளர் கூலியாளர் வந்து பஸ் சொன்னதாமன்னு சொல்லி புடுங்கினவன். நாங்க கேட்க கேட்க கன்னடா கன்னடா ஓனர், இதுக்குரிய ஓனர் வந்து கன்னடா சோகாணி, அதுக்கு அங்கால தனியார் காணி காணி இருக்குன்னு சொல்லி வாக்குவாதப்பட்டு கொண்டு இருக்கிறார். எங்களை இதெல்லாம் தொழில் செய்யலாது செய்யலாது, எழும்பத்தாம்பனு எழும்பத்தாம்பனுமன்னு சொல்லி இப்போ இந்த கொட்டில் போட்டதையும் இப்போ புடுங்க சொல்லி நிற்கிறார். இந்த வெயிலுக்குள்ள யாரு டக்ளஸ் ஐயா வந்தவர், டக்ளஸ் ஐயா வந்து அவர் சொன்னார். இப்போ நாங்கள் பிரச்சனையால சொல்லி எல்லாம் கதைச்சி இதாண்டது. அவரும் அவர் வந்து 2 நாள் ஒரு இது போட்டார். பிறகு அதையும் அவர் விட்டுட்டார் எங்களை கை.